நல்லெண்ணத்தையே விதையாக களங்கமற்ற குணமுள்ள கன்னிராசி நேயர்கள், யாரோடு அன்பு கொண்டால் வாழ்க்கை துணையாய் அமைத்து கொண்டால் நலம் என்பதை இப்போது பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் வீடாக இருக்கிற இந்த விருச்சிகத்தை ஈர்த்து அறிவால் புகழ்வாடி இப்படி இதை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்ற ஆசானாய் குரு சிஷ்ய பாரம்பரிய தத்துவப்படி இயங்கக்கூடியது கன்னிராசியும் விருச்சிக ராசியும். தவறுகளை சுட்டி காட்டுவது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்த தவறை சரி செய்யறதுக்கான சூழ்நிலையும் வகுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் அறிவார்ந்த ஒரு முட்டுதலும் இருக்கும். இந்த கன்னிராசி வந்து சுகத்தை இழந்து தன்னுடைய அறிவை நிலைநாட்டக்கூடியது. கல்வியா செல்வமா வீரமான்ற டாபிக் போனோம்னா இந்த கன்னிராசி என்ன சொல்லும் அப்படின்னா அறிவு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும். விருச்சிகத்தை பார்த்தீங்கன்னா வீரம்தான் உயர்ந்தது சொல்லும். வீரத்தை விட கல்வி உயர்ந்ததுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கன்னிராசி ரொம்ப முயற்சி பண்ணும். விருச்சிகம் கல்வியை விட வீரமே, அதாவது அசால்ட்டாக தன்னுடைய டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுல விருச்சிகம் ப்ரூஃப் பண்ணும். ரெண்டு பேரும் ஒரே சீராக போகும்போது ஒருத்தரை ஒருத்தர் கவர்ந்து கொள்வார்கள். ஏன்னா அறிவும் வீரமும் ஒன்று சேரும் இடத்தில் வெற்றி உறுதி என்பதால் இந்த ரெண்டு பேரும் உண்மையாகவே ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உலகத்துக்கு விட்டு செல்லும் பேர் அப்படி என்பதால் இதை போற்றி புகழலாம், சேர்த்து வைக்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் வீடாக இருக்கக்கூடிய மகரம் கன்னிக்கு ஐந்தாம் வீடாம் வருவதனால் தொழில் தொடங்குதல் மற்றும் தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒருவரை ஒருவர் அன்பால் பாசத்தால் நெறியால் தனக்குத்தானே உதவி கொண்டு உலகத்தை உய வந்த உத்தமர்கள் இருவரும் புதனும் சனியும் உற்ற நண்பர்கள் என்ற கோணத்தில் பார்த்தாலும் சரி, காலபுருஷ தத்துவப்படி பார்த்தாலும் சரி, உலகத்தில் கர்மயோகங்களை பயன்படுத்தி கர்மாக்களை நாம் சரி செய்து நம் வாழ்க்கையில் உழைத்து மேம்பெற வேண்டும். இந்த கார்னரில் உள்ள ராசிலாம் கணக்கு பண்ணோன்னு வச்சுக்கல, மீன ராசி, மிதுன ராசி, கன்னிராசி, தனுசு ராசி இவங்கள்லாம் எப்படி அப்படின்னா உழைக்கவே பிறந்தவர்கள், கடமையாற்றவே பிறந்தவர்கள். அதாவது ஒர்க் பண்ணுற நேச்சரை விட்டு வெளில வரமாட்டாங்க, சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டுக்கு வரமாட்டாங்க. ஆனால் இந்த மகர ராசி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தொடங்குதான் தன்னுடைய உயிர் மூச்சாக இருக்கும். ஆனால் தொடங்க விடாமல் அவங்களுடைய சூழ்நிலை அழுத்தும். அதை உணர்ந்து கொண்ட கன்னி தன் அறிவாற்றலால் அறிவை பகிர்ந்து கொண்டு மகரத்தை உயர்ந்த ஒரு தலைமை பொறுப்புள்ள ஒரு விஷயத்தில் வைத்து அவர்களை தொழில் தொடங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கன்னிக்கு தேவை அந்தஸ்து. எப்போதுமே இருவரும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக பல விஷயங்களை கலந்தாலோசி செய்வதால் இவங்க ரெண்டு பேரும் நல்ல பேர்ன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடான அயன சயன போக வாக்கியத்தை கொண்டிருக்கிற மீனம் தன்னை ஈர்க்கக்கூடிய, தன்னை கவர்ந்து சுண்டி இழுக்கக்கூடிய அறிவுடைய கன்னியை காப்பாற்றி தன்னகத்தே வைத்து கொள்ளும். ஒருபோதும் பிரியாத வரத்தை இவர்கள் பெற்று அடுத்த தலைமுறை அடுத்த ஜென்மமும் பிரியாத வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இணக்கமான தம்பதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மீனமும் சரி கன்னியும் சரி தன்னை இந்த உலகம் வஞ்சித்து விட்டது, இந்த உலகம் கண்டுக்காமல் இருக்குது, நான் தான் படாதபடுபடுறேன், எனக்கு ஆதரவு கரம் நீட்ட யாரும் இல்லை என்ற தனிமை மனப்பான்மை இருக்கும். அந்த தனிமை மனப்பான்மையை உடைத்து நான் உனக்கு இருக்கிறேன், என்னுடைய சக்தி உனக்கு தருகிறேன், உன்னுடைய சக்தி எனக்கு தா என்று ஒருவருக்கொருவர் அன்புணர்ந்து அன்பு உணர்ந்து அன்பை புணர்ந்து எல்லா வகையிலும் தன் வாழ்வில் ஏற்றம் பெற வழிவகுத்து படிப்படியாக முன்னேறக்கூடிய அளவுள்ள நல்ல ஜோடி அப்படின்னு சொன்னால் ஈர்ப்புக்கு அதிகமான ஜோடி இந்த ஜோடி மீனமும் கன்னியும்.
இது ஏற்புடையது. அடுத்தபடியாக காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் வீடாக இருக்கக்கூடிய ரிஷபமும் கன்னியும் பார்த்தீங்கன்னா 1-9 வருது. அதாவது ரிஷபத்தை பொறுத்தவரையிலையும் இந்த உலகத்துக்கு வந்து பேசக்கூடிய மொழிகளை தன்னகத்தே வைத்திருக்கிறது. அந்த மொழியால் ஏற்படுற சருக்களை கவனிக்கக்கூடிய ஆற்றலை, அதாவது மொழி ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அதை வந்து நடக்கணும் எல்லாம் ரைட்டு தான். அப்போது ஒரு தகவல் பரிமாற்றம் ஏற்படுது, அந்த பரிமாற்றத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டால், ஒருவர் வந்து ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் போகிறார், ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறார், போயிட்டு மொழி பரிமாற்றம் வருது. காட்டில் ஒரு பெண்மணி, அதாவது காட்டுவாசிகள் பெண்மணி இருக்கிற இடத்துல ஒருவர் வந்து நடந்து போகிறான். அப்படி நடந்து போகும்போது அந்த காட்டுவாசி பெண்மணி போகாதேன்னு சைகை காட்டுறா. இந்த மொழி புரியலை அவனுக்கு, இன்னும் மீறி உள்ளே போகிறான், இன்னும் கடுமையாக போயிட்டே இருக்கான், சைகை காட்டுறா போயிட்டே இருக்கான், சைகை காட்டுறா போயிட்டே இருக்கு. கடைசியில் அந்த பெண்மணி இவன் மேலே ஏறி உட்காந்து போகாதேன்னு சொல்லி சொன்னான். இவன் தவறாக நினச்சி அந்த பெண்ணை அடிச்சிடுறான். அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல பார்த்தா கடுமையான காட்டு மிருகங்கள் அந்த இடத்துல நடமாறுதுன்ற பார்த்த பிறகு புரிந்து கொண்டான், மனிதம் என்பது மொழிகள் தேவையில்லை, அன்பிற்கு மொழி தேவையில்லை, அன்பிற்கு வார்த்தைகள் தேவையில்லை, அன்பே சிவம் என்ற தத்துவத்தை அன்று அணிந்து அவனுடைய அந்த பெண்மனுடைய தவறாக நினைத்த அந்த பெண்ணுடைய காலில் விழுந்து வணங்கினான் என்பது ஒரு கதை. அதே போல இந்த கன்னிராசியும் ரிஷபராசியும் பேசி கொள்ளாமலே அன்பு காட்ட அளவுக்கு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ஒருத்தவங்களுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே ஒருத்தவங்க கணிச்சு அது வராதபடி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல அறிவாற்றல் பொருந்திய நல்ல துணைன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக காலபுருஷ தத்துவத்தின்படி 4 வீடாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு அசையா சொத்தாகவும் பொருளாற்றலாகவும் வளமாற்றலாகவும் வீடாகவும் வாகனமாகவும் இருக்கக்கூடிய கடகத்தை கடலை கன்னியானோடு சேர்க்கும்போது வளம் யாகும் பெருகும். கன்னிராசி யாரா சேஃப்டி இல்லாமல் நினச்சிக்கோ அப்படின்னா தன்னுடைய பொருளெல்லாம் எடுத்துக்கொள்கிற சிம்மராசியை வேண்டான்னு சொல்லும். அப்புறம் பொருள் கட்டாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற துலாத்தை வேண்டான்னு சொல்லும். இந்த துலாமும் சிம்மமும் கன்னிராசிக்கு சற்று சருக்கள் தான். ஏன்னா கணக்கு செலவீடுகள் அப்படின்னு பார்த்தா இரண்டு பேருக்குமே ஒரு விதமான ஒரு நெகட்டிவான ஆங்கிளில் தான் திங்க் பண்ணுவாங்க. சிம்மம் எப்போதுமே கன்னிக்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெளிஞ்சுக்கும், எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு கழட்டி விட பார்க்கும். ஸோ அந்த கன்னி என்ன பண்ணும், என்னை கழட்டி விட்டால் பழி வாங்கிறதுக்கு சில பிளான் போடும், அறிவாளி இல்லையா. அப்போது சிம்மம் கன்னியும் என்ன பண்ணுன்னா நேர் எதிர்முனையாக மாறிடும். வேறு காரணம் இல்லை, இந்த 5 என்பது இன்பகரமான விஷயத்தை தான் செய்த புண்ணியத்தை குறிக்கிறது, 6 என்பது தான் செய்த பாவத்தை குறிக்கிறது. பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் போராடம் நடக்கிறது தான் கன்னிக்கும் சிம்மத்துக்கும் உள்ளது. அடுத்தபடியாக காலச்சக்கரத்தின் 7 இடம் இருக்கக்கூடிய துலாத்துக்கும் கன்னிக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் அமையறதும் சரி ஃப்ரெண்டு அமையறதும் சரி அவன் செஞ்ச புண்ணியம், ஆனால் நோயின்றது அவன் செய்த பாவத்தினுடைய அடிப்படை. ஸோ தன்னை லைஃப் பார்ட்னர் தன்னுடைய நட்பு நிலையாக இருந்தாலும் சரி தன்னுடைய எதிரி நிலைக்கும் உள்ள போராட்டம் தான் இந்த கன்னிக்கும் துலாத்துக்கும் உள்ளது. துலா கன்னியும் சரி சிம்மா கன்னியும் சரி சற்றே சருக்கள் காலச்சக்கரத்தினுடைய 9 வீடாக இருக்கக்கூடிய தனுசு என்ற பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது தனுராசின்றது அதி உன்னதமானது, அது வந்து குபேரத்தன்மை கொண்டது. அந்த குபேரத்தன்மை கொண்ட ஒரு ராசியை வந்து நம்ம கன்னிராசி வந்து ஈர்க்க தான் செய்யும், இல்லைன்னு இல்லை, ஈர்க்கும், ஆனால் பொருள் பற்றோடு முடிஞ்சிடும், கொஞ்சம் அஃபெக்ஷன் கம்மி தான். பொருளை பற்றி பேசி 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 கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிட்டு அன்புன்ற ஒரு விஷயம் லாக் ஆன மாதிரி நினைக்கும். தனுசு வந்து விட்டு கொடுத்து போகக்கூடியது, டைஃபாட்டருக்காக தன்னையே இழக்கக்கூடியது. ஆனால் கன்னி அப்படின்றதில் விட்டு கொடுத்து போகிறாங்கன்றதுனால அதிகமாக தனுசை காயப்படுத்தும். இப்படி காயப்படுத்தி காயப்படுத்தி இருவரும் தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறதுனால இந்த 2 ஜோடியும் ஒரு சருக்கள் தான். அடுத்தபடியாக காலச்சக்கரத்தின் 11 வீடாக இருக்கக்கூடிய கும்பம் கன்னிக்கு 6 வீடாக வர்றதுனால சத்ருஸ்தான அதிபதியாக வர்றதுனால கும்பமும் கன்னியும் தன்னைத்தானே எதிர்த்து கொள்ளும். அதாவது
கும்பம் தனக்குள்ளே என்ன இருக்குன்றத காட்டுறது மறுக்கும், கண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது துடிக்கும். ஸோ துடித்துக்குள்ள டிடெக்டிவ் ஏஜென்சிக்கும் மறுக்கிற ஒரு கல்லனுக்கும் உள்ள பிரச்சனை தான் இந்த விஷயம். மறுக்கப்படுற கண்ணியை கண்டிப்பாக வந்து கோபம் கொள்ளும், கும்பம் விலகி செல்லும், விலகி ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கும், கண்ணி பிடிச்சி அதை வந்து தனக்கு பக்கம் நிறுத்த பார்க்கும், டென்ஷன் ஓவராக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருக்காது. அது மட்டும் கும்பத்திலேருந்து கண்ணியை கால்குலேட் பண்ணோன்னா எட்டாம் விடா வருது, கண்ணியிலேருந்து கும்பத்தை கால்குலேட் பண்ண ஆறாம் விடா வருது. ஒருவருக்கொருவர் பெருந்துன்பத்தையும் சிறுதுன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள காரணத்தால் இது சருக்களே. காலச்சக்கரத்தின் ஒன்றாம் விடா இருக்கக்கூடிய தன்னையே பெரியவன், தானே உயர்ந்தவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற மேஷம் இந்த கண்ணிக்கு பெருந்துன்பத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. அதே போல் சிம்மம் கண்ணிக்கு சிறு துன்பம் தரக்கூடியவர்களாக இருக்காங்க. சிறு துன்பம் பெருதுன்பம் சேரும்போது என்ன ஆகும், இது எப்படி அப்படின்னா, மேஷம்ன்றது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வேக 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 வேகமாக, அதாவது அதறி பதறி செய்யும். இந்த கண்ணி தனக்கு வேண்டியதை அதறாமல் பதறாமல் மெதுவாக நின்று நிதானித்து அறிவுபூர்வமாக செய்யும். இப்படி செய்யும்போது கண்ணி வெற்றி பெற்றும். வெற்றி பெற்ற கண்ணியை எதிரியாய் பார்க்குற மேஷம் சருக்கள். ஸோ இந்த மேஷம் கண்ணியும் ஒன்று சேர்ந்தால் சில சருக்களை சந்திக்க நேரிடும். அடுத்தபடியாக காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் வீடாக இருக்கக்கூடிய மிதுனம் கண்ணிக்கு பத்தாம் வீடு. ஒருவேளை அந்த தகவல் தொழில்நுட்பம் அறிவாற்றல் இந்த விஷயங்களில் கண்ணியும் மிதுனமும் ஒத்து போனாலும், ஒரு விஷயத்தில் அறிவுபூர்வமாக ஒத்து போனாலும், அதிகப்படியாக பேசி கொண்டிருந்தாலும் நிரந்தரியாமல் பேசி கொண்டிருந்தாலும் கடைசியில் இருவரும் அழுத்து போய்விடுவார்கள் என்பதால் இருவரும் சருக்கள். இந்த சருக்கள் இந்த அறிவு என்ற ஜோதியை இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு சென்றிருக்கொண்டிருக்கிற கண்ணிக்கு மற்றவர் சருக்களாய் வரும்போது நாம் செய்யும் பரிகாரம் என்னவென்றால், கண்டிப்பாக சிவன் சன்னிதானம் அடைந்து இவர்களால் நெருக்கடிக்கு உள்ளான இந்த 2, 6, 4, 8, 10 எண்ணிக்கையில் வருகக்கூடிய ராசிகள் அவ்விடத்தில் சென்று மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எப்படி என்றால், திருமாங்கலை தாரணத்தை மாற்றி புது திருமாங்கலயத்தை அணிவித்து வாழ்க்கையில் சிவன் சன்னிதியில் நல்வாழ்வு பெற, சிவன் அருளால் எத்தக்கு துன்பையும் துன்பமும் வருமென்றாலும் அத்தகு துன்பத்தை அத்தகத்தே அறுத்தறியும் ஞான நெறியை இறை நெறியை இறைவன் சந்நிதியில் பெற்று அனைவரும் இன்புற வழிவகுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த அறிவு ஆற்றலையே தன் வாழ்நாளின் முதல் நாளாயிருந்து தன் வாழ்நாளின் கடைசி நாளாக இருந்தாலும் என்றும் போராடி அறிவால் போராடி வாழ்நாள் முழுசும் தன்னையே இந்த உலகத்துக்கு கொடுக்கிற இந்த கன்னிராசி இவரோடு பயணித்தாலும் தன்னை படைக்கப்பட்ட ஒரு சக்தியை மற்றவர்களுக்காக அளிப்பார்கள் என்று சொல்லி, கன்னிராசியால் மற்ற ராசிகளுக்கு ஏற்படுகிற விதத்தை நெகட்டிவாக இருந்தாலும் சிவனருளால் சிவன் சிந்தையால் மாற்றம் பெறுவோம். வாழ்க வளமுடன்.